சாமானியன் திரைப்படம் நாளை வெளியா நேரத்தில் பத்திரிகையாளர் அத்தனை பேரையும் ஊடகங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அந்த ஒரு அரிய வாய்ப்பினை எனக்கு வழங்கிய மதிப்பிற்குரிய தயாரிப்பாளர் வி மதியழகன் அவர்களுக்கும், இணை தயாரிப்பாளர் பாலா அன் சதீஷ் அவர்களுக்கும், கதையாசிரியர் கார்த்திக் குமார் அவர்களுக்கும், அறிமுகக்குரிய டைரக்டர் ராகேஷ் அவர்களுக்கும், அன்பு தம்பி லியோ சிவா அவர்களுக்கும் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பத்திரிகையாளர் சங்கத்தின் சந்திப்பை பிரமாதமாக ஏற்பாடு செய்து நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் அருமை பிஆர் அண்ணன் ஜான் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் வந்து திரைப்படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது பத்திரிகையாளர்னு பார்க்குறது இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். உங்களையெல்லாம் இப்படி சந்தித்து இப்படி ஒரு படம் நடித்து இவர் ஒரு படம் எடுத்து இவர் படம் இயக்கி இந்த மாதிரி இருக்கணும், பத்திரிகையாளரையும் பார்க்கணும்னு ஆண்டவனே அந்த விபத்திலிருந்து தப்பிக்க வைத்து நாம் எத்தனையோ பத்திரிகையிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி டயலாக்லையும் சரி மயிரிழையில் உயிர் தப்பினார் அப்படிங்கிற வாசகத்தை கேட்டிருக்கோம். நான் லைஃப்பில் அனுபவித்தேன் அந்த விபத்திலிருந்து மீண்டு வந்து சாமானியன்ற ஒரு திரைப்படம் நடித்து அந்த படத்திற்கு நான் வெகு நாளாக ஆவலாக இருந்த அருமைக்குரிய இசைஞானி அண்ணன் இளையராஜ் அவர்களை இவர் கொண்டு சேர்க்கும்போது எனக்கு மிக மிக சந்தோஷம். என்னுடைய படங்கள் இன்றைக்கும் வந்து வில்லேஜஸ், ஐ மீன் கவர்மெண்ட் பஸ் ஆகட்டும், ப்ரைவேட் பஸ் ஆகட்டும், லோடு லாரி ஆகட்டும், கண்டெய்னர் ஆகட்டும், ஆட்டோ ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லோருமே இரவிலே தூக்கம் வரக்கூடாது என்பதற்காக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை நான் கேட்கின்றேன். இளையராஜா அவர்களும் அண்ணன் அவர்களும் நானும் அந்த சேர்ந்த பாட்டை கேட்டால் எங்களுக்கு தூக்கம் வரவில்லை, ஒரு மனசு இதமாக இருக்குது என்பது அந்த மாதிரி அற்புதமான பாடல்கள் கொடுத்த அண்ணன் இசையனை சேர்த்தது தயாரிப்பாளருக்கும் டைரக்டருக்கும் நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இப்போ தயாரிப்பாளர் சொல்லும்போது என்னென்னா, நான் நிறையா படங்கள் கதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், இல்லாமல் இல்லை, பட் எனக்கு அது செட் ஆகலை. ஏன்னா நம்ம வந்து அதை நடிக்கிறது நடிச்சு கொடுக்கலாம், நடிகன்னா எல்லா வேஷமும் நடிச்சு தான் ஆகணும், அதுதான் நடிகன். ஆனால் அது எந்த ரூபத்தில் ஒர்க் அவுட் ஆகுன்னு பாருங்க. உடனே தலைவர் பிரசத்தில் ரிஞ்சா இருக்கார், நடிகத்தில் சுவாஜிசா இருக்கார். இப்போ உலகத்துக்கே நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு கற்றுக் கொடுத்தது யார், நடிகத்தில் சுவாஜி சார். அதேமாதிரி உலகத்துக்கு முதலே வந்து ஒரு படத்தில் நடித்து தொடர்ந்து ஒரு 10 வருஷம் 3 தடக்க ஜெயித்த ஒரு பிரச்சனை எம்ஜிஆர் அவர்கள், அவங்கவுங்களுக்கு அவங்க உண்டான விஷயமா இருக்கணும். இப்போ உதாரணமாக தில்லானா மோகனம்பாள்ன்ற படம் உங்களுக்கு ஞாபகம், ஒரு கரகாட்டக்காரன்னா அந்த படம் ஞாபகம், ஒரு தில்லானா மோகனம்பாள். தில்லானா மோகனம்பாள் படத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் 1001 படத்தில் நடிகர் சிவாஜி சார் நடிச்சிருந்தால் எப்படி இருக்கும், மேட்ச் ஆகாது. ஒரு தடவை வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து சொன்னாங்களாம் தலைவர் எம்ஜிஆர்கிட்ட, என்ன தலைவர் நீங்கள் எப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நல்ல சுவாஜா ரொம்ப நல்ல கெப்பாசிட்டி நடிங்க அப்படின்னா சொன்னோன்னா தலைவர் யோசிச்சிருக்கார் எம்ஜிஆர் அப்படியே ட்ரை பண்ணுவோம். சுவாஜி சார்கிட்ட போய் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டில் என்ன நீங்கள் எல்லா படத்தையும் பரமாமல் ஆக்ட் பண்ணுறீங்க, ஆனால் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி கேப்சர் கேப்சர் பண்ணு சொல்லியிருக்காங்க, சுவாஜி சார் சரின்னு இருக்கார். அதுக்காக ரெண்டு பேரும் ட்ரை பண்ணும்போது அந்த ரெண்டு பேர் படத்துக்கு டைரக்ஷன் வந்து ராமண்ணா சார். அந்த படம் புரட்சித் தலைவர் ஆக்ட் பண்ண படம் பாசம், ராமண்ணா டைரக்ஷன், அதில் தலைவர் கிளிமாஸ் இறந்துருவார், படம் போகலை. தங்கச் சுரகம் படம் சுவாஜி சார் ஆக்ட் பண்ணார், அது தலைவர் பாட்டு பாடி அது மாதிரிலாம் அவன் பண்ணும்போது அதுவும் டைரக்ஷன் ராமண்ணா, தங்கச் சுரகம் போகலை. ஸோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சுவாஜி சார் ஆக்ட் பண்ணும்போது மக்கள் ஏற்றுக்கல, சுவாஜி சார் மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இப்போ ஏற்றுக்கல, இது நான் சொல்கிறது பல வருஷத்துக்கு முன்னால். அப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்லாம் ஓடியான்னு சொன்னாங்களாம் சுவாஜி சார்கிட்ட, அண்ணா நீங்கள் நீங்களாகவே நடிங்கண்ணா, அப்போ உங்களுக்கு அதுதான் கரெக்டு. தலைவர்கிட்ட போய் தலைவா நீங்கள் உங்களுக்கு படி தான் கரெக்ட் சொன்னாங்களாம், இதை நான் கேள்விப்பட வேண்டும். அதனால் எந்த விஷயத்தில் அந்த நடித்தா இதை ஏற்றுக்குருவாங்களோ ஒத்துக்குருவாங்களோ அப்படித்தான் நான் ஆரம்பத்துலேருந்து வந்திருக்கேன். நான் நடித்து கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், ஆடி கார் வாங்கணும், ஆவணி கார் வாங்கினதெல்லாம் எனக்கு நோக்கம் அல்ல. ஆரம்பத்துலேருந்தே கதையை கேட்டேன், பிடிக்கணும் எனக்கு வயசு நடிக்கணும், என்னுடைய வயசு பிடிக்கும்னா தொடர்ந்து வந்த படங்கள் எல்லாமே எனக்கு வந்து நான் போய் அவங்கள வந்து ப்ரோக்ராம் கூப்பிடல, இப்படி வாங்க கதை பிடிங்க, அதுவாகவே வந்த படங்கள் எல்லாமே
அது நம்ம ஒரு நல்ல ஒரு உண்மையிலே முதல் படம் என்னுடைய குருநாதர் இயக்குனர் அழகப்பன் சார் அவர்கள் இல்லைனாலும் என் ஹீரோவாக உருவாக்குனது அவர். அந்த படம் தயாரிப்பாளர் சிவராமதாஸ் சன் திருச்செந்தூர் இருக்கிறாரு, இன்னொரு தயாரிப்பாளர் ராகவன் தேவ் சார் அவரை வரைஞ்சிட்டார், இன்னொரு தயாரிப்பாளர் நாகராஜ் அவர்கள், அதுக்கு நான் மறக்க மாட்டேன். ஆனால் திருப்பி அதுலேருந்து படிப்படியாக வளர்ந்து எவ்வளவோ படங்கள் நடிச்சு பாருங்கள், ராமராஜன் அப்படின்றத பற்றி இண்டஸ்ட்ரியில் ஒன்னின் 4 வருஷம் தான் என்னுடைய திரைப்பயணம், ஒன்லி 4 இயர்ஸ். 86 நவம்பர் 28 படம் நம்ம ஊர் ரிலீஸு, 87 88 89 90 ஒன்லி 4 வருஷமே பீக்கிலிருந்த ராமராஜன் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசில் நினச்சிருக்காங்கன்னா அதுக்கு அருமைக்குரிய அண்ணன் இசைஞானி அவருடைய அமைத்த பாட்டு ஒன்று தான் இன்று மக்கள் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறார். என்னை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கு. கிராமத்து மக்களையும் சாதாரண ஏழை எளிய மக்களையும் சராசரி மக்களையும் அன்புக்குரிய வியாபார பெருமகள் மக்களையும் உழைக்கும் வர்க்கத்தையும் போய் அந்த வரிகள் போய் டச் பண்ணி இன்றைக்கி ராமராஜன் பேசுகிறாங்க. எத்தனையோ கதைகள் கேட்டாலும் இந்த படம் வந்து கதை வந்து சொல்ல வந்த டேட்டாகிய சார் அவர்களும் மணி சார் அவர்களும் பாலா சதீஷ் காத்தி வந்தாங்க. நான் நிறையா படம் கேட்பேன், இவங்க வரும்போது சரி எல்லோரும் சொல்லுவாங்க ஒருத்தர் வந்தார் நீ இன்ட்ரோவில் என்ட்ரி ஆகி கேட்போம், அப்போயே மனசுக்குள்ளே ஓகே முடிஞ்சு போச்சு நீ வர முடியாது அவ்வளோதான். ஏன்னா இன்றைக்கி மன்றங்கள் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதில் உள்ள இல்லை வேலை செய்யலாம், நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி கேளுங்க, அவ்வளோ ஒரு இது இன்னைக்கு ஆச்சரியமான விஷயம். எனக்கே கண் கலங்கு, 12 வருஷத்துக்கு அப்புறமும் என் ரசிகர்கள் இன்னைக்கும் எனக்கு பிறகானா கிரேட். இந்த ரசிகர்கள் ஒத்துக்கணும். அதனால் நான் முதல்ல அந்த கதையுடைய அமைப்பை பார்ப்பேன், என்னடா அது எதாவது நடித்தோம்னு வச்சுக்கோங்க நடிக்கலாம் காசை வாங்கி போட்டு, ஏதாவது ஒரு தாய் வந்து ஐயோ என் பிள்ளை இப்படி போய் நடிச்சிருச்சு இதுக்கு வீட்டிலே இருந்துருக்கலாமே அந்த பையன் அப்படின்ற கூடாது, பரவாயில்ல பையன் நடித்தா நல்லா நடிச்சிருக்கான் பையனா, என்னுடைய படங்கள் வந்தால் இதெல்லாம் இருக்காது இதை எதிர்பார்த்து வர்றவன ஏமாற்றக்கூடாது. அது எத்தனையோ கதையை பண்ணாலும் அவங்க வந்து கதை சொல்லும்போது நான் உன்னிப்பாக கவனித்தேன், இதை நான் பண்ணலாம் போது முதல்ல ஒரு 5 நிமிஷம் கேட்டோடனே முடிவு பண்ணிட்டேன், ஓகே ஒரு மாதிரி போகுது அப்படின்னாலும் நம்முடைய கேரக்டர் தன்மையும் கட்டக்கூடாது, அதே மாதிரி நம்ம பழசு டைப்பாக போயிடக்கூடாது, இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை போன ஜென்ரேஷன் இல்லை நாளை ஜென்ரேஷன் மாறிச்சு சொல்கிறேன் தவிர ரேஷன் கார்டில் இன்றைக்கி கூட்டம் அப்படி தான் இருக்குது. அதனால் எந்த ஜென்ரேஷனுக்கும் போதுற மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காரு, தயாரிப்படுத்திருக்காரு. கதை எப்படி கதை சொல்லி முடிச்சோன்னா நான் இன்ட்ரோல் வந்து சொன்னாங்க, நான் கதை முடிஞ்சிச்சேன் கேட்டேன், இல்லை சார் இதுதான் இன்ட்ரோல் நாங்கள், நீங்கள் படம் பாருங்கள் சார் பத்திரிக்கையாளர்கள் உங்களை மீறி ஒரு விஷயம் நாட்டுக்குள்ளே போகாது, வடகொரியா சார் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் கேள்விப்பட்டேன், அங்கேருந்து ஒரு நியூஸ் வெளியே போகாது வெளியேருந்து ஒரு நியூஸ் உள்ளே வராது, இந்த வடகொரியாமா நான் கேள்விப்பட்டேன். அது மாதிரி உங்கள் பத்திரிக்கையாளர்கள் ஊடகங்கள் இல்லாமல் இன்றைக்கி யாருக்கும் எந்த நியூஸ் தர்றதில்லை, ஏன்னா எங்களுக்கு நியூஸை முத முத தெரிவிக்கிறத நீங்கள் தான் போடுறீங்க டிவியில், நீங்கள் சொல்லித்தான் நாங்கள் பார்க்குறோம் வீட்டில், இதுதான் உண்மை. அது மாதிரி என்னை பார்த்த வரைக்கும் அவங்க சொல்லும்போது இந்த இன்ட்ரோல் பிளாக் பாருங்கள், 100% சினிமாவில் நான் வந்து பெருமைக்காக சொல்லலை, உரிமையாக சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன், நீங்கள் வேணால் விசாரித்து எழுதுங்க ராமராஜன் சொல்கிறது உண்மையாக பொய்யா. ஒரு திரையரங்களை வந்து டூரிங் டாக்கீஸ் ஒரு சினிமாவுடைய அடித்தளம் ஆரம்பத்தில் வந்து ப்ரொடியூசர் பிள்ளையாசி போடுற படம் இருக்கலாம்னு, அதுக்கப்புறம் டைரக்டர் அப்புறம் ஆர்டிஸ்ட் கதை ஓகே பண்ணி எல்லாம் பண்ணி ஷூட்டிங் பண்ணி டப்பிங் பண்ணி எல்லாம் பண்ணி ரீரிகார்டிங் பண்ணி பாட்டு போட்டு எல்லாம் எடுத்து தேட்டர் ரிலீஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் வாங்கி அப்புறம் பி சென்டர் சி சென்டர் கடைசியில் போய் கிச்சது அங்கே காவிரி நினைக்கிற தண்ணீர் கடமடைக்கு போகிற மாதிரி இந்த திரையரங்கத்தில் ஃபஸ்ட் காப்பி எடுக்கிற படம் இங்கே லாஸ்ட் தான் டூரியன் டாக்ஸில் போய் நிற்கிறது தான் லாஸ்ட் சினிமாவுக்கு, அந்த டூரியன் டாக்ஸிலேருந்து ஆரம்பித்த வாழ்க்கை தான் இந்த ராமராஜன் வாழ்க்கை, இது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். அங்கேருந்து வந்து உதவி டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி டைரக்டர் ஆகி நடிகனாகி ப்ரொடியூசர் ஆகி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி ஏன் தியேட்டர் கூட வாங்கினேன். அது கதையை சொல்லும்போதாக சொன்னார் யாரோ கதை இன்ட்ரோல் பாருங்கள் நீ எல்லாம் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு இடவேளை எந்த படத்தையும் வந்ததில்லை, நானும் படம் 5 வருஷம் தேட்டரில் செஞ்சேன், சின்ன வயசுலேருந்து படம் பார்க்கறதே புலப்பாருனவன், இந்த இன்ட்ரோல் கிடையாது அருமையான சப்ஜெக்ட், மக்களுக்கு அன்றாடம் இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லோரும் மனதையும் பாதிக்கூடிய விஷயம். நீ எல்லாம் பார்க்குறேன்னா ராமராஜ் இதையே சொல்கிறாரு எப்போ தான் இன்ட்ரோல்ங்கிறார் அதுங்கிறாருங்கிறாரு, அந்த மாதிரி நடக்கிற விஷயம் நான் படம் ஏதோ பார்த்துருக்கேன் 100 படம் வேலை செஞ்சிட்டேன். இல்லை அவங்க கதை சொல்லி முடிச்சோன்னே டைரக்டர் கேட்கும்போது சப்ஜெக்ட் சூப்பர் சார் நல்லாயிருக்கு என்ன டைட்டில்னு கேட்டேன், ஏன்னா எனக்கு எப்போவும் இந்த டைட்டிலுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம், ஏன்னா அந்த டைட்டில் வந்து நம்ம மனிதருக்கும் இந்த அண்ணன் நெல்லை சுந்தர சுந்தரராஜன் அப்படி பார்த்த பார்த்தா நெல்லை சுந்தரராஜன் ஞாபகம்,
அந்த பேர் தான் முக்கியம். அதனால் டைட்டில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்பேன். அப்போ அவங்க வந்து வேறு ஒரு டைட்டில் சொன்னாங்க, இல்லை சார் சரியாக வராது அது, நான் வந்து அப்புறம் சாமானியன்னு சொன்னாங்க. சாமானியன்னு சொன்னோன்னே எனக்கு டக்குன்னு முடிச்சாச்சு. எனக்கு வேறு ஒருத்தர் சப்ஜெக்ட் சொல்ல போதும் இந்த மாதிரி ஒரு டைட்டில் சொன்னார் சார், அது சொல்லாமல் என்ன அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. இல்லை சார் இது நான் 4 வருஷமாக என் கம்பெனியில் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றார். நல்ல டைட்டில், ஓகே சூப்பராங்க, எடுத்துட்டாங்க. எடுத்து வந்து போய் போய் சொன்னது மாதிரி இல்லாமல் அப்படியே ஸ்க்ரீன்பிளில் அழகாக டைரக்டர் எடுத்தார். இந்த படத்தினுடைய கதையை வந்து ரயில் இன்ஜின் டைரக்டர், அந்த அந்த ரயிலில் ஃபஸ்ட்டு ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி, செகண்ட் கிளாஸு, ஹேண்டிகிராஃப்ட்னு ஒரு பொட்டி, லேடிஸ்க்குன்னு பொட்டி, அண்டர்சர் பொட்டிங்கிற மாதிரி எல்லா பொட்டியும் இணைச்சி அழகாக இழுத்து கொண்டு ஒரு படமாக கொண்டு கொடுத்துருவாங்க டைரக்டர் ராகேஷ் அவர்கள். அவன் நான் பாராட்டுறேன். ஒவ்வொரு கேரக்டரும் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட வரும்போது நான் ரொம்ப ஒரு ஒரு என்ன தெரியாமல் இருந்தது. கதை சொல்லி முடிச்சோன்னு நான் உங்களுக்கு கை கொடுத்தேன் டைரக்டருக்கும் கதாசிரியர் இருக்கும். ஏன் கை கொடுத்தேன்னா, அந்த நான் சொன்ன உடனே நான் கை கொடுத்தது சூப்பர் கதை இன்டர்வல் வரைக்கும் நான் சந்தோஷமாக கை கொடுத்தேன். கேளுங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படத்தில் எனக்கு ஜோடி இல்லை. ஏன் தெரியுமா, இது காலகட்டம் இப்போ வேண்டாம் அதல்ல. ஜோடியில் ஆடி பாடுறது முதல்ல நான் கேட்கவும் இல்லை, அவங்க போட முடியல. அருமையான மேட்டர், ரொம்ப தேங்க்ஸு. ஜோடி இல்லை ஆனால் எனக்கு ஜோடி என்பது கொடுத்துருக்கீங்க. லெஃப்டில் ராதாரவின்னு லெஃப்டில் பாஸ்கர்னு போதும், நம்மளை தாங்கிட்டு போகிற தூணை இருப்பாங்கன்னு நினச்சோம். கரெக்டாக அதை டைட்டில் ஹேண்டில் பண்ணி கொண்டு விட்டார். ஆனால் எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு குறைபாடு மனசில் இருந்தது போகுது ஓகே அப்படின்னு. என்ன மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கணும், அது அண்ணன் ராஜான்னு இருந்தால் இளையதண்ணன் நல்லா ரொம்ப நாளாக எனக்கு போக முடியல. ஏன்னா பட்ஜெட்டு அப்படியே போக போக முடியல. ஆனால் ஒரு ஸ்டேஜில் டைரக்டரும் ப்ரொடியூசர் சொல்லி இளையராஜன் எப்போ இருக்கணும், ஐயோ சார் இப்படா கேட்பீங்க சார், ரொம்ப வருஷம் ஆச்சு சார் அண்ணன் படம் 2000 பண்ணது சார், 21 வருஷம் ஆச்சு, உடனே கூட்டி ஓன ராஜான்ட்டேன். ஆனால் அந்த படத்தில் வந்து பாட்டு இல்லை, அதனால தான் அவங்கள ப்ரெஸ் பண்ணல. ஒரு ஒரு சீக்வன்ஸே இருக்கும், பட் அதை அண்ணன் கேட்டேன்னா அண்ணன் அழகாக சொன்னார், ராஜாண்ணே ஏய் நீயும் நானும் சேர்ந்தா ஆடியன்ஸு பாட்டு எதிர்பார்ப்பான், நீ பாட்டே இல்லாமல் படம் கொண்டாந்துருக்கீங்க. இல்லைண்ணே யாருமே வரலண்ணே, இவங்க தான் வந்தாங்க பண்ணி கொடுத்துருக்கண்ணே, பண்ணி கொடுத்துருக்கேன். அழகாக ஒரு பாட்டு போட்டார் சார். நம்ப மாட்டீங்க, இன்றைக்கி உலக அளவில் ஒரு இசை விஞ்ஞானி 1500 படங்கள் நினைக்கிறேன், இன்றைக்கி இல்லை எந்த ஜென்ரேஷனுக்கும் போகிறதுக்கு பாட்டு போட்டவர் அவர் வந்து சார் பேசி முடிச்சுன்னு டைரக்டர் சொல்கிறாரு. இன்னும் 10% முடிச்சுட்டு வந்துட்டா முடிச்சு வந்தாச்சு. திடீர் எந்த விதமான கமிட்மெண்ட்ஸுக்கு பண்ணலாம் எதுவும் பண்ணல சார். ராஜன்னு சொன்ன வார்த்தை மேனேஜர் சிறாம் சார் பேசுகிறார் என்கிட்ட, அண்ணே உங்கள் ரீலில் எடுத்து உடனே அனுப்புங்க, ரீல் கடி அண்ணே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நல்லா கேட்கு ப்ரொடியூசருக்கான என்ன சார் ராஜனை சொன்ன பார்த்தா இன்றைக்கி வந்து எங்கேயும் பார்க்க முடியாது. நான் பார்த்துருக்கேன் பிஸியான கரகாட்டக்காரன் பாடுக்காரன் அவர் அண்ணன் பார்த்துருக்கேன். அவர் பாருங்கள் என்ன ஒரு உணர்வு அன்பு இருந்தால் அந்த மண் வாசனை ராமராஜன் பண்ணது மேனேஜர் பேசுகிறாரு, மேனேஜர் சொல்கிறாரு நீ உடனே ரீல் அனுப்புங்க, ரீல் கடி ஸ்டார்ட் பண்ணுறாரு சார். எந்த கவிப்பணும் இல்லை, ரீல் கடி ஆரம்பிச்சார் சார். அட்வான்ஸ் வாங்கல அதான் சொல்கிறேன், அட்வான்ஸ் எதுவுமே வாங்கல, அட்வான்ஸ் வாங்கல ஒன்றுமே பேசலை சார். ரீரு கை ரீல் அனுப்புன்ட்டார் சார். போட்டுட்டு அவர் தூங்கும் போது அப்புறம் நான் போகும்போது ஒரு நாள் என்ன உள்ளே வான் கூப்பிட்டு போர் பாரு அப்படின்னார். அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு சார் மியூசிக் போட்டிருப்பார், ஏன்னே கரகாட்டக்காரனுக்கு போடுறப்ப மியூசிக்கு அது இங்கிலீஷ் போடுற மாதிரி இருக்குன்னு சொன்னேன் வந்து நான் இங்கே வான்னு பாட்டை காமிச்சார். ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா சார், உணர்வுபூர்வமாக படங்கள் வசனங்கள் ஃபைட்டுகள் இதுகெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண கிடையாது. ஆனால் திரைப்படத்தில் வந்து ஒன்ஸ் மோர் கேட்குறதும் ரிப்புடேஷன் ஆடியன்ஸும் வருவது சாங்குக்கு மட்டும்தான் வரும். அந்த அருமையான பாடலை கொடுத்தா நிராஜான அவர்கள் அழகாக பண்ணியிருக்கிறார். அவரே ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கி அந்த இடத்துல ஒரு பாட்டை வைக்க சொல்லி கிளைமாக்ஸில் அருமையான சிவபதி அவரும் அருமையாக பாடகர், அவர் மலையாள மியூசிக்டர் சூப்பராக படிக்கிறார். அண்ணன் டிஎம்எஸ் அவர் மாதிரி சேஜுவாசு மாதிரி அழகாக படிக்கு ஒரு நல்ல படம் உண்மையிலே. எனக்கு என்ன ஒரு நல்ல படத்தை நடிச்ச பரவாயில்ல, எனக்கு வந்து ஒரு உணர்வை வந்து எனக்கு தனி எல்லோரும் எழுதிங்க சார் உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கிளம்பட்டிருக்கேன். ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும், திருப்பி 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 நீங்கள் கதாநாயகனை தான் நடிப்பாராம், ஹீரோவை தான் ஆக்ட் பண்ணுவாராம், ஹீரோவை தான் ஆக்ட் பண்ணுவாங்க சொல்லி 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 அவங்க ஹீரோவை தான் வந்து புக் பண்ணாங்க. இல்லைன்னா வேறு கடை போட்டிருப்பாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறான், பாயில் வர்ற மீதியில் போயிடுறேன் ஓகே, அப்புறம் கிளைமாஸ் என்ட்ரி ஆகிருக்கேன், அப்புறம் இன்ட்ரோவில் என்ட்ரி ஆகி இப்படிலாம் வருது. நான் கணக்கு பார்க்கும்போது என்னடா என்னடா இப்படிலாம் போனால் நம்ம ரசிகர் தான் சொல்லுவான். அவங்க அப்போ நீ சும்மா இருக்கலாமே, ஏன் போய் நடித்ததில்ல அது சொல்லி உரிமையோட ஏதாவது கேரக்டர்லாம் பண்ணாத, ஹீரோவை தான் ஆக்ட் பண்ணணும் உரிமையோட சொல்கிறேன் என் தம்பி மாதிரி. இந்த படத்தில் அவன் ஜோடி இல்லையாமே, ஜோடி அம்மையை ஆக்ட் பண்ணுறேன்னு கேட்கலாம். இல்லை தம்பி அடுத்த படத்தில் போய் கதை அப்படி அப்படின்னு
ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு என்ன என்ன சொல்கிறோன்னு தெரியல. ஒரு அற்புதமான படத்தை நடித்த பெருமை எனக்கு, சந்தோஷம் பரவாயில்லங்க. 45 50 படம் நடிச்சிடும் பார்த்தேன். ஏன்னா வந்துட்டேன், எல்லாம் நெருக்கி வந்துருச்சுல, ஒரு அமைஞ்சது அதுவா அதுவா அமைஞ்சது கெடுத்துட வேண்டாம். ஒரு குடம் பாலில் ஒரு துள்ளி விஷம் விட்டாலும் ஒரு குடம் பாலும் கெட்டுப்போன்னு சொல்ல மாதிரி இந்த 45 தாண்டி வந்துட்டு 44 நிற்குதையா? சே, இத்தனை தயாரிப்பாளர், எத்தனை டைரக்டர், எத்தனை ஆர்டிஸ்ட், எத்தனை டெக்னீஷியனை உருவாக்கி கொடுத்தோம், ஆனால் வந்து 44 நின்று வச்சே சினிமா நமக்கு 144 போட்டாங்கப்பா அப்படின்னு நினச்சேன். ஒரு படம் வந்துச்சு மாறி டு செல்வர் அசோசியேட் பிரவீன் கதை சொல்லி அந்த கதை கொஞ்சம் அப்படியே ஒரு மாறு இருக்கும் நடிச்சிருவோம் ஓகே போ அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். இல்லை சார், நல்லா இருக்கு சார், வித்தியாசம் ஓகே சார் நடிச்சிட்டேன். 2020 மார்ச் 24 அமாவாசைக்கு அட்வான்ஸ் பண்ண கொடுக்குறேன்னு சொன்னாங்க சார். பாருங்கள், இங்கே என் படம் 44 படம் நிற்கிது, 144 நினைக்கிறேன். 2020 மாதம் மார்ச் மாதம் 20 இந்தியாவும் ஊரடங்கு கொரோனா 144 எனக்கு திக்குன்னு, என்னடா அது இப்படி இப்படி போனால் 3 வெளியே வர முடியல. ஸோ இப்படி இருக்க முடியும், முடியாது. நாங்கள் சாதாரண மனுஷன்னா நம்ம மட்டும் நடந்து போகலாம் அவங்க போனால் அப்படின்னு, அப்படியே தான் வாக்கிங் பண்ணால் கூட பாரு எப்படி இந்த ராமராஜ் இப்படி ஆகிட்டேன் சொல்லிப்போம். ஸோ அது நாங்கள் வந்து மூணு அப்படி வீட்டுக்குள்ளே கடந்தாங்க. ஆனால் அந்த 45 50 நினச்சேன், 50 நடிச்சுனா அது ஓகே சினிமாவில் அவர் ரெக்கார்டாக இருக்கும். ஏன்னா ஒரு 50 சோலோ ஹீரோனா வர்த்தனை செய்யும் சார், ஒரு மனுஷனுக்கு ஆசை வரக்கூடாதா? பேராசைப்படக்கூடாது, படத்தை பாருங்கள், ஆசைப்படலாம், ஆசைப்பட்டேன், ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, ஆடி தள்ளிபடி மாதிரி 5 குறைச்சிட்டேன். வேணாம், 50 வேண்டாம், 45 போதும். கரெக்டாக 40 ஃபிலிம்ஸ் அழகாக கொண்டாந்து மதியம் சார்களும் பாலா சதீஷ் அவர்கள் இணைஞ்சு அற்புதமானது. அவர் கதை என்ன, டைரக்டர் சார் தம்பி சிவா அவர்கள் மேலே ரொம்ப அந்த கேரக்டர் தன்மையாக பண்ணியிருக்கார். கூட நடித்த நக்ஷா அவர்கள், சுமிருதி வெங்கட், தீபாக்கா எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. நக்ஷா சரண்னா அருமையாக பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இன்னொருத்தர் என்ன, எனக்கு இந்த படத்தில் தானே ரொம்ப ஒரு முக்கியமான கட்டம் வந்தது, ராதாரவியனும் எம்எஸ் பாஸ்க்கு கூட வந்து நடிச்சது மிகப்பெரிய ஒரு எனக்கு ஒரு ஒரு தூண் மாதிரி. ஏன்னா ரவியண்ணன் நான் வந்து ஆக்ட் பண்ணும்போது அசண்டாக இருந்தது வந்து பழக்கம், ரவியண்ணன் எம்எஸ் பாஸ்கர் வந்து நான் அசண்டாக்கும் போது அவரோட குரூப் வாய்ஸ் தரும்போது பழக்கம், ரெண்டு பேருக்கும் அறிஞ்ச முகங்கள். ஆனால் வரும்போது பயணம் இருக்கிற ஈஸியாக இருந்தது. ஆனால் இந்த படத்தை என்ன ஒரு ஒரு இதுனா, கரெக்டாக கே எஸ் ரவிக்குமார் டைரக்டர் ஒரு மேட்டை சொல்லும்போது சார் சொன்னார் போட்டுருவோம் அப்படின்னு. ஆனால் இந்த கேரக்டர் வேண்டாம், அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பெரிய கேரக்டர் படம் சொல்லி கே எஸ் ரவிக்குமார் உள்ளே வந்தார். அது ஒரு அன்புக்கு என்னுடைய அழைப்பு கட்டுப்பட்டு இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்ட டைரக்டர் கே எஸ் ரவிக்குமாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா கே எஸ் ரவிக்குமார் கடைசியாக வந்து என்கிட்ட தான் ஒரு 14 அசோசியேட்டை மட்டும் ஒர்க் பண்ணார் பத்திரம் மினிஸ்ஸு, அதை இன்னும் நின்று வச்சு நிற்கலை. ஆனால் அதுக்கப்புறம் அவர் போய் படம் பண்ணி மிகப்பெரிய ஒரு டைரக்டர் ஆகிட்டார். எனக்கு சந்தோஷம், மேலே பரவாயில்ல. அந்த மாதிரி நன்றி விசுவாசம் எல்லாமே அந்த ரவிக்குமார்னு மறக்க முடியாது. அது மாதிரி டெக்னீஷியன் கேமராமேன் ஹீட்ரு எல்லாம் ஃபைட் மாஸ்டர் மட்டும் சிவா எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணாங்க. ஒன்றும் இல்லை, இதுதான் பத்திரிக்கையாளர்கள்லாம் உண்மையிலேயே ஓப்பனாக சொல்கிறேன். அது சில எதிரியுமே நிறைய உரைகள் இருக்கும், இல்லாமல் இருக்காது, எதுவும் பண்ண முடியாது. மேலும் இருக்கும், மேடும் இருக்கும், பல்லம் இருக்கும், துன்பம் இருக்கும், இன்பம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். குற்ற குறை இருப்பில் குறைகளை இன்றைக்கி நிறைகளை எழுதி தயவு செய்து ஒரு உயிர் பிழைத்து வந்த ஒரு மனிதனை மீண்டும் மக்களிடம் நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கவும் என்று இங்கே இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் மத்தியிலும் ஊடக மத்தியிலும் உங்கள் கால்களை ஒவ்வொரு காலத்தொட்டு கேட்கிறேன். படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட சேருங்க, உள்ளதை சொல்லுவீங்க. எனக்கு பத்திரிக்கை போய் சொல்லாது, உண்மை தான் எழுதும். ஆனால் மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது எந்த விஷயமாக அது அரசியலாகட்டும், சினிமாவாகட்டும், குடும்பமாகட்டும், ஆஃபீஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் மக்களை சேர்க்கறது ஊடகங்களும் பத்திரிக்கையாளர் தான். அதனால் இந்த அருமையான படத்தை பார்த்து நல்லபடியாக விமர்சனத்தை எழுதி எனக்கு ஒரு வாழ்க்கையும் அவர் ஆகிய அவர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று உங்களை பணியன்போடு கேட்டுக்கொண்டு நன்றி கூறுகிறேன். வணக்கம்.